வணக்கம் அன்பார்ந்த ஹர்ஸ்வியூ நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்ற வாரம் ஹர்ஸ்வியூவின் விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தை நோக்கி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம பெரியகோட்டை கிராமத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம செல்லையா விவசாயி வந்து என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக விளக்கியிருப்பாங்க நமக்காக. நேர்களே, பெரியகோட்டையில் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விஸ்வலிங்க ஐயாவை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புடலங்காய் எப்படி சாகுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஐயா. இப்போ இந்த இயற்கையான முறையில் புடலங்காய் விவசாயம் பண்ணுறதுக்கு எப்படி முதல்ல நிலத்தை தயார் செய்கிறீங்க? முதல்ல புடலஞ்செடி பயிரிடுறதுக்காக நல்லபடியாக இடத்த உழுது நல்லா செப்பனிட்டு வச்சுக்கணும். அதுக்கு பிறகு ரெண்டு உழவு மூணு உழவு உழுதுட்டு அதுக்கு பிறகு பத்தடிக்கு ஒரு குழி, ஒன்றடி இடத்துல குழி வெட்டி அதில் தொழு உரம், மாட்டு எருவோ அல்லது ஆட்டு எருவோ அதில் போட்டு அது மேலே ஒரு குழிக்கு வந்து அஞ்சு விதை ஆறு விதை செம்மி அந்த கன்றை முளைக்க விடணும். முளைச்ச பிறகு ஒரு இருபதாம் நாள் திருப்பி அந்த செடியை சுற்றி வர ஏதுமே அந்த மண் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த எத்தனை குழி போட்டுருமோ அந்த ஏரியாவும் போட்டு மண் வெட்டி வச்சு ஒரு அடி ஆழத்துக்கு வெட்டி விட்றணும். வெட்டி விட்டாதே அந்த வேர் வந்து நல்லா ஆக்கமாக உள்ளே ஓடும். கொத்தி விட்ட பிறகு திருப்பி என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் குழியை சுற்றி ஒரு ஒன்றடி அகலம் எடுத்து, அரைடி ஆழத்தில் ஒன்றடி அகலம் எடுத்து அதில் ரெவண்டு கூட அந்த மாட்டு எரு அல்லது மாட்டு சாணம் அதை போட்டு திரும்பி தண்ணி பாய்ச்சினோம்னா ஒரு 40-45 நாள் நம்மளுக்கு பலனுக்கு காய் பிஞ்சு விட பூ பூக்க பிஞ்சு விட வந்துடும். அதுக்கு பிறகு பிஞ்சு விட்டதுலேருந்து ஒரு 8-10 நாளைக்குள்ளே அந்த காயை முத்த விடாமல் பிடுங்கிடணும். அப்படி பிடுங்கும்போது நமக்கு வாரத்துக்கு 2 நாளோ இல்லை 1 நாளோ பிடுங்கி நம்ம சேல்ஸுக்கு விற்றுக்கலாம். இந்த பந்தல் அமைப்பு வந்து எப்படி அமைக்கிறீங்க ஐயா? நிரந்தர பந்தல், தற்காலிக பந்தல் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து தற்காலிக பந்தல், அதாவது மரத்தை ஊனி மரத்தாலே பந்தல் அமைச்சு கொடி படர விட்டு ஒரு ஷிஃப்ட் அந்த ஒரு டயம் அந்த ஒரு ஃபீல்டு போடுறத பிடுங்கின வரைக்கும் திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் மறுபடியும் போடுவோம். இப்போ அதெல்லாம் நாங்கள் பண்ணுற நாங்கள் கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் மானியத்தில் ஏக்கருக்கு 80,000 சொல்லி பொருளங்குழிக்கு எங்களுக்கு இந்த மாதிரி நிரந்தர பந்தல் போட்டு தந்தாங்க. அதில் நான் 1/2 ஏக்கர் போட்டிருக்கேன் 40,000 ரூபாய்க்கு. அதில் ஒரு 10 அடிக்கு ஒரு கால் கல் கால் விட்டு ஃபுல்லாக போட்டு பராமரிச்சுக்கிருக்கோம். அந்த நிரந்தர பந்தல் போட்டதுனால மண் வெட்டி வச்சு தான் உள்ளே கொத்த முடியும், உயரம் இல்லாதனால. மேலே கொடி ஏற்றின பிறகு திருப்பி என்ன பண்ணோம்னா, குப்பை வச்சு தண்ணி போகுது, தண்ணி பாய்ச்சி பயிரை ரெடி ஆக்கிடுவோம். அதுக்கு பிறகு மேலே வந்து ஒரு 40 நாளையில் மறுபடியும் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். பூ பூ எந்த நம்ம பராமரிப்பு பண்ணிக்குவோம். இதுக்கு இடையில் அந்த செடிக்கு வந்து 6 அடி உயரம் 5 அடி உயரம் அந்த கொடி படர விட்டு அது வளர்ந்த பிறகு தான் நம்ம அந்த கொடியை மேலே ஏற்றணும், காமணத்துக்கு மேலே வலைக்கு ஏற்றணும். அப்படி ஏற்றினா தான் அது ஒரு 20 நாளைக்குள்ள அதுவும் வளர்ந்துடும். அந்த தூரம் 5 அடி தூரம் 4 அடி தூரம் வளர்ந்துடும். அதுக்கு பிறகு ஏற்றினோம்னா அதுக்கு பிறகு மேலே அதுவாகவே ஆட்டோமேட்டிக் படர்ந்துடும். ஏதுவுமே தண்ணி வந்து மழை காலம்னா 4-3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சலாம். இதே கோடை காலம் வெயில் காலமாக இருந்துச்சுன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூவாக தண்ணி பாய்ச்சி ஆகணும். பூச்சி வெட்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணுறீங்க? அதே மாதிரி வந்து பந்தல் அமைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து எத்தனை நாளில் முடிஞ்சு இதோடைய கடைசி அறுவடை பண்ணுறது எப்போ, புடலங்காயை அறுவடை பண்ணுறது எத்தனை நாள் ஆகும், அதே மாதிரி இந்த புடலங்காயை நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க அப்படிங்கிறதை நம்ம நேர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. புடலஞ்செடிக்கு பொதுவாக மருந்துங்கிறது ஒரு அந்த பின்னாடி இந்த இலையிலேருந்து ஒரு பச்சைப்பூச்சி ஒன்று கிடைக்கும். அந்த பச்சைப்பூச்சிக்கு வந்து வேப்பெண்ணெய் கலந்த இந்த மானாக்கோட்டை பசங்க ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை கீழே இருந்து ப்ரேயர் பண்ணி மேலேருந்தும் ப்ரேயர் பண்ணோம்னா அந்த பூச்சியினுடைய தொல்லை முடிஞ்சிடும். அடுத்தபடியாக இதனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சது 7 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையும் நமக்கு நல்லபடியாக செடியை பராமரிச்சிட்டோம்னா நல்லபடியாக நமக்கு வருமானத்தை கொடுக்கும். சந்தைப்படுத்துறதுன்னு சொல்ல போனீங்கன்னா எங்களுக்கு பக்கம் காரைக்குடி, காரைக்குடிக்கு இங்கேருந்து வார வாரம் சந்தை இங்கே எங்களுக்கு சொந்த கடை இருக்குது, நாங்களே உண்டை மொத்தமாக சேல்ஸ் பண்ணுவோம். இது தவிர மொத்த வியாபாரிகள் யாரும் கேட்டாங்கனாலும் அதிகமான இல் இருக்கும்போது வேறு ஆள்கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்ணுவோம். என்ன ஹர்ஸ்வியூ நேயர்களே,
எப்படி அதாவது பெரிய கோட்டையில் வந்து புடலங்காய் விவசாயம் இயற்கையான முறையில் எப்படி புடலங்காய் விவசாயம் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான தயார்படுத்துகிறாங்க, நிழல்களை எப்படியெல்லாம் கொடி அமைக்கிறாங்க, பந்தல் அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக விசுவலிங்கம் விவசாயி ஐயா வந்து தெளிவாக நம்ம நேயர்களுக்கு விளக்கியிருக்கிறாங்க. இது போன்று நிறையா இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்கள் வந்து எப்படி வந்து சாகுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க இருக்கோம் நேயர்களே. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் சார்ந்த எங்களுடைய ஹர்ஷ்வியூ சேனலுடைய வீடியோஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும்.